ஹலோ மைடிய கிரிக் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதேஷ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்து முடிஞ்ச ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து வேர்ல்ட் கப் 2023 மேட்ச்க்கு அப்புறம் பாயிண்ட் டேபிள் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மறக்காம நம்ம கிரிக் டிவி ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான கிரிக்கெட் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். டேபிள் டாப்பில் இருக்கிறது நம்ம இந்தியா 6 பாயிண்ட்டோட இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து, அவங்களும் 6 பாயிண்ட்டோட இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் சவுத் ஆஃப்ரிக்கா 4 பாயிண்ட்டில் இருக்காங்க. ஃபோர்த் பிளேஸில் பாகிஸ்தான் 4 பாயிண்ட்டோட இருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் பிளேஸில் இங்கிலாந்து 2 பாயிண்ட்டோட இருக்காங்க. சிக்ஸ்த் பிளேஸில் ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்டோட இருக்காங்க. எங்கேயோ டேபிள் பாயிண்டில் பின்னாடி இருந்தவங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காங்க. அண்ட் பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்டோட இருக்காங்க. அண்ட் செவன்த் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா சாரி எயித்து பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா 0 பாயிண்ட்ஸோடு இருக்காங்க. அண்ட் நெதர்லாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9th பிளேஸில் 0 பாயிண்ட்ஸோடு இருக்காங்க. அண்ட் 10th பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா 0 பாயிண்ட்ஸோடு இருக்காங்க. ரொம்பவும் வந்து கவலையாக இருக்குது. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.